தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாமக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழ்நாடு அரசின் ஆட்சேபனைகளையும் சந்தேகங்களையும் புறந்தள்ள இயலாது என திட்டவட்டம். இலங்கை அரசை கண்டிக்கும் வகையில் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க தமிழ்நாடு மீனவர்கள் முடிவு. மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்து படகுகளை நாட்டுமையாக்கும் இலங்கை அரசின் சட்டத்திற்கு எதிர்ப்பு. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். விவசாயிகள் போராட்டத்தால் டெல்லி குருகிராம் சாலையில் அணிவகுத்த வாகனங்கள். சமூக வலைதளத்தில் கோவை குண்டுவெடிப்பு தினம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்ட வழக்கு. தமிழ்நாடு பாஜக தொழிற்பிரிவு துணைத் தலைவர் பி எஸ் செல்வகுமாரிடம் கோவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகல. விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்ததில் 10% கூட ஒன்றிய அரசு செய்யவில்லை என கமல்ஹாசன் கடும் தாக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் சைக்கிள் சின்னம் ஒதுக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக சார்பில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட ஜெயவர்தன் விருப்ப மனு தாக்கல். தமது மகனுக்கு சீட் கேட்பது வாரிசு அரசியல் இல்லை என்று ஜெயக்குமார் புது விளக்கம். இரண்டாயிரத்தி 2024-25 நிதியாண்டுக்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மேயர் பிரியா. 200 வார்டுகளிலும் மகளிருக்கென தனி உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. கோயம்பேடு முதல் ஆவடி வரை மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர். திருமங்கலம் முகப்பேர் வழியாக 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு வழித்தடத்தை நீட்டிக்க திட்டம். வாழை சாகுபடி தொடர்பாக தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்கு பயிற்சி. சாகுபடி, நீர் மேலாண்மை, விற்பனை குறித்து கற்றுக் கொடுத்த விவசாயிகள். பிரபல சட்ட நிபுணரும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான ஃபாலி நாரிமன் காலமானார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. சாலையில் கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.